ஹாய் கைஸ் இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நமக்கு வந்து இந்த கேம் பேன் ஆனதுலேருந்து கேமில் அப்டேட்டுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து கொடுக்காமல் இருந்தாங்க. அப்டேட்டுன்னு ஒரு சில அப்டேட்டு கொடுத்தாங்க, அதாவது இந்த 40 MB, இந்த 25 MBன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சில எம்பியில் வந்து ஸோ கேமுக்குள்ளேயே நம்ம வந்து இந்த ஈவெண்ட்ஸுக்காக ஒரு சில விஷயம்லாம் சேஞ்சஸுக்கு வந்து நம்ம கேம்லேயே அப்டேட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. இந்த பேட்ச் அப்டேட்டுன்றது வந்து ஒரு 2 அப்டேட்டாக நமக்கு வந்து வரவே இல்லைன்னு நினைக்கிறேன். OB33 ஸோ அதுக்கப்புறம் OB34 வந்து இப்போ வர வேண்டியது ரீசெண்டாக, அதுவுமே வந்து இன்னும் வராமல் தான் இருக்குது. OB33 வந்து எனக்கு தெரிஞ்சு அப்படியே கேன்சல் ஆகிட்டுருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு வந்து இந்த OB34 அப்டேட் வந்து நம்ம இந்தியன் சர்வருக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு டேட்டோடு வந்து. ஸோ நம்ம இந்தியன் சர்வருக்கு வந்து இந்த OB34க்கான அந்த பேட்ச் அப்டேட் வந்து வரப்போகுது. அந்த பேட்ச் அப்டேட்டுக்கான அட்வான்ஸ் சர்வர் வந்து நமக்கு கிடச்சிருக்கு, அஃபீஷியலாக வந்து கரீனா சைட்லேயே கொடுத்து. ஸோ இதுதான் வந்து இந்த OB34க்கான அந்த பேட்ச் அப்டேட்டோடைய அட்வான்ஸ் சர்வர்னு சொல்லிவிட்டு அதில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்குது, அதாவது நமக்கு ஸ்டோரில் வந்து 1 டைமண்டுக்கு இந்த ஃப்ளவர் எமோட்டோ அனிமேஷன்ஸ் நிறைய ரிவார்டு வந்து இந்த அட்வான்ஸ் சர்வரில் நமக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்து ஒரு வெறித்தனமான ஒரு பவரோடைய ஒரு கேரக்டர் வந்து நமக்கு இந்த OB34க்கு புதுசாக வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் ஸோ புதுசாக வந்து ஒரு எதிர்பார்க்காத ஒரு பெட்டு வந்து நமக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இந்த OB34 அப்டேட்டில் இருக்குது. இது எல்லாமே என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம். அதனால் வீடியோ வந்து கொஞ்சோட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி லைக் பண்ணிவிட்டு ஸோ மறக்காமல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி இந்த OB34 அப்டேட்டை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ், ஈவெண்ட்ஸ், ஃப்ரீ ரிவார்ட்ஸை பற்றின வீடியோஸ், ஸோ ரெடிம் கோடை பற்றின வீடியோஸ், இந்த மாதிரி நிறைய ஃப்ரீ ஃபயர் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து நம்ம சேனல் உங்களுக்கு வேணும்னு வச்சுக்கிங்கன்னா. ஸோ மறக்காமல் வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. சரி வாங்க இப்போ வந்து நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே வந்து நம்ம போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த அட்வான்ஸ் சர்வரில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துலாம். நம்ம வந்து ஈவெண்ட்ஸில் வந்தோம்னா லாகின் ரிவார்டாக நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கேரக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. பாருங்க இதுதான் வந்து புதுசாக வரக்கூடிய அந்த கேரக்டர், அந்த கேரக்டரோட பவர் என்ன, அந்த கேரக்டர் எப்படி இருக்குது, அந்த கேரக்டர் ஒருத்தான்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு அந்த எபிலிட்டி டெஸ்ட்டை வந்து ஸோ ஃபுல்லாக யூஸ் பண்ணியே காமிக்கிறேன். அடுத்து இதுதான் வந்து அந்த பெட்டு, அதாவது நமக்கு இந்த ஷார்க் பெட்டு தான் வந்து புதுசாக அடுத்த அப்டேட்டில் வந்து நமக்கு வரப்போகுது. அந்த பெட்டுமே பார்க்குறதுக்கு வந்து ஸோ காமெடியாகவே வந்து வேறு லெவலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த பெட்டோடைய பவர் என்ன, அது எப்படி இருக்குன்ட்டு நான் அடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து வழக்கம் போல் நமக்கு எப்பயும் வந்து ஸோ அட்வான்ஸ் சர்வரில் இந்த ஈவெண்ட்ஸில் என்னென்ன கொடுப்பாங்களோ அதான் கொடுத்துருக்காங்க. அட்வான்ஸ் சர்வர் ஈவெண்ட் ஸ்பெஷல்னு சொல்லிட்டு நமக்கு ஃப்ரீயாக வந்து ஒரு சில டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இந்த டைமண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதில் நமக்கு தேவையில்லாது. அது இந்தியன் சர்வரில் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக உருப்படியான ஒரு விஷயமா இருக்கும், கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அட்வான்ஸ் சர்வரில் வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்து வந்து இதுதான் நம்ம லாகின் ரிவார்டாக எடுத்து அந்த கேரக்டர். ஸோ கேரக்டருக்கான பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு ஆக்டிவ் ஸ்கில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான். இந்த கேரக்டருக்கான பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டருக்குடைய பவரை பற்றி நமக்கு டீட்டெயிலாக அவங்களே வந்து ஏதோ உளறி வச்சிருக்காங்க. அப்படி என்னென்னு பார்த்தா ரிலீசஸ் எ ட்ரோன் டுவர்ட்ஸ் நியரஸ்ட் எனிமி வித்தின் 100 மீட்டர் ஃப்ரண்டல் டிஸ்டன்ஸ், கிரியேட்டிங் எ 5 மீட்டர் டயாமீட்டர் பல்ஸ் எக்ஸ்ப்ளோஷன் விச் ரெடியூஸ் மூவ்மெண்ட் ஸ்பீட் பை 50% அண்ட் ஃபயரிங் ஸ்பீட் பை 10% அண்ட் கிரியேட்ஸ் 25 டேமேஜஸ் லாஸ்ட் ஃபார் 5 செகண்ட்ஸ் கூல்டவுன் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 140 செகண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்படி பவரில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏதோ ட்ரோன் மாதிரி வந்து ரிலீஸ் ஆகுமா, அந்த ட்ரோன் போயிட்டு ஸோ எனிமியை வந்து டேமேஜ் பண்ணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இந்த மூவ்மெண்ட் ஸ்பீடும் வந்து 15% கிட்ட இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி வந்து ஸோ 10% வந்து இந்த ஃபயரிங் ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகுன்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி என்னன்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் நம்ம யூஸ் பண்ணி அதோட பவர் எப்படி இருக்குது அது ஒருத்தான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கடைசியில் காமிக்கிறேன். அடுத்து வேறு என்னென்னலாம் புதுசாக கொடுத்துருக்கான்னு பார்த்தா அதே கேரக்டரில் வந்து எந்த கேரக்டர் நம்ம மென்ஷன் பண்ணாலும் அதாவது கிளிக் பண்ண உடனே ஸோ அதுக்கு மேலே வந்து நமக்கு ரைட் சைடில் அந்த லிங்க்குன்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த லிங்க்ன்ற ஆப்ஷன் வந்து எதுக்காகன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் லிங்க்கை கொடுத்தோன்னா நம்ம வந்து அந்த லிங்க்கில் வந்து ஸோ இன்னும் நிறைய கேரக்டர் வந்து நமக்கு ஆட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. அது எதுக்காகன்னு சரியாக தெரியல. உங்களுக்கு வந்து அந்த லிங்க்ன்ற ஆப்ஷன் வந்து எதுக்குன்னு தெரிஞ்சுதுன்னா நீங்கள் வந்து தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணலாம். அடுத்து இதுதான் வந்து புதுசாக அந்த OB34க்கு வரக்கூடிய நமக்கு புது பெட்டு, அதாவது பின்ன்ற நேமில் வந்து இந்த பெட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது ஷார்க்குக்கு வந்து சட்டையெல்லாம் மாட்டி விட்டு அதுக்கு காலெல்லாம் கொடுத்து நமக்கு வந்து இந்த பெட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கான பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட பவர் வந்து ரொம்ப ஒர்த்தான பவர்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அதாவது நம்ம டீம்மேட் யாருனா ஒரு 20 மீட்டர் ரேடியஸில் வந்து டவுன் ஆகி இருந்தாங்கன்னா நமக்கு வந்து மூவ்மெண்ட் ஸ்பீடு ஒரு 4% கிட்ட இன்க்ரீஸ் ஆகுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பவரை யூஸ் பண்ணி நம்ம டீம்மேட் யாருனா டவுன் ஆனாங்கன்னா ஸோ கொஞ்சம் பக்கத்தில் இருக்கவங்கள வந்து கொஞ்சம் டைம் எடுத்து ஓடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த கேரக்டர் இருந்தேன்னா கொஞ்சம் சீக்கிரமாக ஓடி போயிட்டு அதாவது அந்த பெட்டை யூஸ் பண்ணி சீக்கிரமாக ஓடி போய் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணிடலாமா, அதுக்காக வந்து அந்த பெட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து ஸோ இன்னொரு பெட்டுமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு OB33 வர வேண்டிய ஒரு பெட்டு. ஆனால் இது வந்து அப்போ கேம் பேன் ப்ராப்ளம்னால நம்ம சர்வருக்கு வந்து இது வரவே இல்லை. ஆனால் மற்ற சர்வருக்கு வந்து நிறைய சர்வருக்கு இந்த பெட்டு கொடுத்துட்டாங்க. இந்த பெட்டு வந்து வருமானது வந்து டவுட்டு தான். அப்படி வந்ததுன்னா பார்க்கலாம். ஸோ ஆனால் நமக்கு வந்து இந்த ஷார்க் பெட்டு வந்து இந்த OB34 அப்டேட்டில் வந்து நமக்கு அடுத்து கேமில் வந்துடும். இது வந்து கண்டிப்பாக எதனா ஒரு டாப் அப் ஈவெண்ட் அந்த மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ நான் பெட்டை வந்து கண்டிப்பாக யாரும் ஈவெண்ட்லாம் கொடுத்தா எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியும். அதனால் வந்து நமக்கு எதனா டாப் அப் ஈவெண்ட்டில் கொடுத்துருவாங்க. அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈவெண்ட்ஸில் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா
ஸோ அதாவது கலெக்ஷன்ஸில் வந்து நமக்கு ஒரு டைமண்ட்ஸுக்கு வந்து நிறைய விஷயம் வந்து நமக்கு கொடுக்குறாங்க அந்த அட்வென்ச்சரில். அதில் ஃபஸ்ட்டு ஒரு டைமண்ட்டுக்கு வந்து நமக்கு இந்த ரோஸ் எமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க பாருங்கள். இந்த ரோஸ் எமௌண்ட் வந்து இந்த OB34 அப்டேட்டில் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிடும். ஏன்னா போன அப்டேட்டுக்கு முன்னாடி வந்து நமக்கு இந்த ரோஸ் வந்து காமிக்காமல் இருந்தது. அந்த பக்கை வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணி அந்த ரோஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய அந்த எஃபெக்ட் இல்லாமல் வெறும் ரோஸ் மட்டும் நமக்கு வந்து பழைய மாதிரி இருக்க மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆனால் நமக்கு வந்து இந்த OB34 அப்டேட்டுக்கு அப்புறம் அந்த ரோஸ் எமௌண்ட் வந்து சேஞ்ச் ஆகி அந்த ரோஸ் ஃப்ளவருக்கு மேலே நமக்கு வந்து இந்த ஒரு எஃபெக்ட் மாதிரி கொடுக்குறாங்க. அதுவே வந்து பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த எமௌண்ட்டோடைய சேஞ்சஸ் வந்து நமக்கு இந்த OB34 அப்டேட்டில் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இந்த கோப்ரா எமௌண்ட்டும் நமக்கு வந்து இந்த கலெக்ஷனில் ஒரு டைமண்ட்டுக்கு வந்து சேல் பண்ணுறாங்க. இது வந்து இந்த அட்வான்ஸ் சர்வரில் மட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்தியன் சர்வருக்குலாம் வந்து இந்த மாதிரி ஒரு டைமண்ட்டுக்கு இந்த எமௌண்ட்டு, ஸோ இந்த அனிமேஷன்ஸ், பேக் பேக்னு சொல்லிட்டு நிறைய ரிவார்ட்ஸ் வந்து இதில் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம இந்தியன் சர்வருக்குலாம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸோ வேறு லெவலாகவே இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து வந்து அதே மாதிரி இந்த சோல் ஷேக்கிங்னு சொல்லிட்டு ஒரு எமௌண்ட் இருக்குது பாருங்கள். இந்த எமௌண்ட்டும் வந்து நமக்கு ஒரு டைமண்ட் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே வந்து வேறு லெவலாகவே இருக்குது. நம்ம இந்தியன் சர்வருக்குலாம் வந்து எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள் நீங்களே. ஆனால் வருமானறது வந்து கண்டிப்பாக டவுட்டு தான். இந்த மாதிரி நம்ம இந்தியன் சர்வருக்கு வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு வந்து ஒரு சில ரிவார்ட்ஸ்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுக்கவே மாட்டாங்க. மற்ற நிறைய சர்வருக்கு வந்து நிறையவே ஒர்த்ஃபுல்லான ரிவார்டு வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. நம்ம இந்தியன் சர்வருக்கு வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு டைமண்ட்டுக்காவது வந்து ஸோ கொடுப்பான்லான்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து இந்த அனிமேஷன்ஸ்லாம் வந்து ஏகப்பட்டது கொடுக்குறாங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து நமக்கு இந்த பூயா ஈவெண்ட்டில், ஸோ இந்த டோக்கன் டவர் ஈவெண்ட்டில் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஏகப்பட்ட டைமண்ட்ஸை பிடுங்கினாலும் ஆனால் இந்த அட்வான்ஸ் சர்வரில் வந்து சிங்கப்பூர் சர்வரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைமண்டுக்கு வந்து இந்த அட்வான்ஸ் சர்வரில் கொடுத்துருக்காங்க. இந்த அனிமேஷன் வந்து நமக்கு ஃபேடட் வீலில் வந்ததுன்னு நினைக்கிறேன். இதை எடுக்க நம்ம 1000 டைமண்டுக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணோம். ஆனால் இங்கே என்னென்னா ஒரே ஒரு டைமண்டில் வந்து கொடுத்து நாங்கள் உங்களுக்கு இதை கொடுக்குறோம்டா, ஒரு டைமண்டுக்கு எடுத்துகிட்டு போகிறான்னு சொல்லிட்டு ஸோ அங்கே டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வந்து கஷ்டப்பட்டு எடுக்கிறதா இங்கே ஈஸியாக வந்து மனசுக்கு திருப்தியாக எடுக்கலான்ற மாதிரி வந்து ஒரே டைமண்ட்டுக்கு வந்து கொடுத்து வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் வந்து இந்த ஸ்கைவிங்கு, ஸோ ஏகப்பட்ட ரிவார்டு வந்து நமக்கு இங்கே ஒரு டைமண்ட்டுக்கு வந்து கொடுக்குறானோ. ஸோ இதையே நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து ஒரு கட்டத்தில் கடுப்பாயிடும். ஸோ நம்ம இந்தியன் சர்வருக்கு மட்டும் கொடுக்க மாட்டோம்டான்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம அப்டேட் விட்டு அடுத்த அப்டேட்டை பற்றி நம்ம பார்த்துடலாம். அடுத்து வந்து நமக்கு ஸ்டோரில் வேறு என்னெல்லாம் சேஞ்சஸ் வந்து இந்த OB34 அப்டேட்டில் வரப்போகுதுன்னு பார்த்தா அந்தளவுக்கு வந்து பெருசாக அந்த ஸ்டோரில் எதுவும் கொடுக்கல. ஸோ ரெடிமிலேயாவது எதனா கொடுக்குறாங்களான்னு சொல்லிட்டு பார்த்தா மேஜிக் கியூபில் வந்து ஒரு சில சேஞ்சஸ்லாம் இருக்குது, கன் ஸ்கின்லாம் வந்து ஆட் பண்ண மாதிரி. ஆனால் இது வந்து நம்ம இந்தியன் சர்வருக்குலாம் வந்து இந்த மேஜிக் கியூப் ஸ்டோர் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. இது எல்லாமே வந்து நமக்கு கேமில் நார்மலாக அந்த இன்டர்ஃபேஸில் வரக்கூடிய அப்டேட்ஸு. அடுத்து வந்து நமக்கு இந்த G36 சொல்லிட்டு ஒரு கன்று வந்து வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் பாரு, இதுதான் வந்து அந்த கன்று. ஸோ இந்த கன்று வந்து நமக்கு ஒரு ஏஆர்ஆமோ புல்லட் போட்டு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கன்று தான். ஸோ லாங் ரேஞ்சிலே வந்து நல்லா அழுத்தி பிடிக்கிறதுக்கு வந்து பயங்கரமான ஒரு கன்னாக இருக்குது. ஆனால் டேமேஜ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் போகுது. ஆனால் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த கன்று ரொம்பவும் வந்து நல்லாவே இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். நமக்கு வந்து இந்த கிங் ஃபிஷர் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து ஸோ G36 சொல்லிட்டு ஒரு நேமில் வந்து இந்த கன் ஸ்கின் வந்து நமக்கு, அதாவது இந்த கன் வந்து வரப்போகுது இந்த OB34 அப்டேட்டில். ஸோ லாங் ரேஞ்சில் வந்து யூஸ் பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் கிளாஷ் கோட்லாம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்தாகவே இருக்கும். அடுத்து வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்கள், இதுதான் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் எடுத்த அந்த கேரக்டருடைய பவர். இந்த கேரக்டர் வந்து ஒரு ஆக்டிவ் ஸ்கில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான். நம்ம வந்து அந்த ஸ்கில்லை ஆக்டிவேட் பண்ண உடனே வந்து ஸோ நம்மளுடைய ஹெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேனர், அதாவது அந்த ட்ரோன் மாதிரி வந்து நம்ம ஹெட்டுக்கு மேலே வந்து ஓப்பன் ஆகும். அந்த ட்ரோன் வந்து ஸோ ஒரு 5 செகண்ட்ஸுக்கு வந்து ஒரு டைம் ஏற்ற மாதிரி நம்ம மேலேயே வந்து ரொட்டேட் ஆகிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து எனிமியை லாங்கில் வந்து 100 மீட்டருக்குள்ளே எங்கே ஃபைன் பண்ணாலும் ஸோ அந்த ட்ரோன் வந்து நம்மளை விட்டு எனிமிக்கிட்ட போயிட்டு ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸ்ப்ளோஷன் வந்து உண்டாக்குது. அதாவது அந்த ட்ரோன் வந்து எனிமி மேலப்பட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பாம் மாதிரி பிளாஸ்ட் ஆகி ஸோ எனிமிக்கு வந்து டேமேஜ் வந்து ரிடியூஸ் பண்ணுது. அதாவது ஒரு 25 damage வரைக்கும் எனிமிக்கு வந்து ரிடியூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த டேமேஜ் ரிடியூஸ் ஆன உடனே வந்து ஒரு ஷீல்டு மாதிரி ஃபார்ம் ஆகி ஸோ அந்த கேரக்டர் வந்து எண்ட் ஆகிடுது. ஸோ இதில் வந்து நமக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா எனிமிக்கு வந்து கொஞ்சம் டேமேஜ் ரிடியூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஸோ நமக்கு வந்து அந்த ஃபயரிங் ஸ்பீடும் அப்புறம் வந்து இந்த மூவ்மெண்ட் ஸ்பீடும் வந்து நமக்கு அந்த கேரக்டர் ஸ்கில் ஆக்டிவேட் ஆன உடனே கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கேரக்டர்லேயும் வந்து அப்படி தான் கொடுத்துருந்தாங்க. யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கேரக்டர் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஸோ பார்க்கலாம் நமக்கு வந்து கேமில் வந்ததுக்கப்புறம் அந்த கேரக்டர் வந்து யூஸ் பண்ணி எத்தனை பேர் வந்து ஸோ எப்படி இருக்குன்றத வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு பார்த்துடலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல கேரக்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் நமக்கு வந்து இந்த கிளாஷ் கோட்லாம் வந்து யூஸ் பண்ணுறப்ப. ஏன்னா கடைசியாக நம்ம வந்து ஸோ கன்னை பிடிச்சி அழுத்தி பிடிச்சோன்னா டேமேஜ் நல்லா குறைச்சிருவோம். ஆனால் எனிமி வந்து சாகவே மாட்டாங்க. ஒரு 2-3 HP வந்து நமக்கு அவங்க வந்து தப்பிச்சிருவாங்க. அப்படி க்ளோவால் போட்டுட்டு அந்த கேரக்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து ஸோ எனிமிக்கு வந்து டேமேஜ் ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் கேரக்டர் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் வந்து அந்த கேரக்டர் எப்படி இருந்தது, ஸோ உங்களுக்கு வந்து மற்ற அப்டேட்டில் என்னென்ன அப்டேட் பிடிச்சிருந்துன்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காம வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ், ஈவெண்ட்ஸ், ஃப்ரீ ரிவார்ட்ஸ் பற்றின வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து நம்ம சேனலில் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சரி ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் நைஸ் ஃப்ரெண்ட்ஸ், மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ.